இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அதிசய மலை கோயில காட்ட போறேன். அந்த தெரியுது பாருங்க, மலை மேலே கூட பெரிய ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சர்ச் மாதிரி தெரியுது. சர்ச் மாதிரி இல்ல, அது சர்ச்சே தான். மலை கோயில், இது மலை கோயில் தானே, இது என்ன சர்ச் தெரியுதுன்னு பார்த்தேன். அது போக போக தான் தெரிஞ்சது அது வேற இது வேறண்டு. அது ரொம்ப சஸ்பெண்ட் ஆயிக்கல. இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் இப்ப உங்களை எங்க கூட்டு போக போறேன்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்க கடையநல்லூர் பக்கத்துல திருமலாபுரம் ஊருக்கு மேற்க ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை ஆயிரக்கணக்கான பழைய மலை. இந்த மலையோட அடிப்பதியில ரெண்டு குடையரை கோயில் இருக்கு. ஒரு கோயில் தென் பக்கத்துல இருக்குது, அதுவும் முழுதே அடையாம இருக்கிறது. வடக்கு பக்கமா இருக்க குகை கோயில் முழுமை அடைந்திருக்கு. அததான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம உள்ள போலாம். இது 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில்னால தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க காலையில 6 மணி வரைக்கும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்க போலாம். கட்டணம் எதுவும் கிடையாது. தொல்லியல் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால எதுவும் வேலைகள் பார்க்க கூடாது. இங்க இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியுது. இந்த கோயில் பக்கத்துல இருந்தாச்சு, இப்ப உள்ள போலாம். மேல ஏறி போறதுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட படிக்கட்டு வச்சிருக்காங்க. அதனால நம்மளால ஈஸியா ஏறி போற முடியுது. அந்த உள்ள நுழையும் போதே, இந்த குகைக்குல போகும் போதே 3 வாசல் வச்சு செதுக்கி இருக்காங்க. அதுல ஒரு தூண்ல கல்வெட்டு இருக்குது. ஒண்ணுதான் இத பத்தின ஆதாரம். கல்வெட்டு படி பார்த்தா கிபி 8ஆம் நூற்றாண்டு பாண்டியர் கால கல்வெட்டு. இந்த கல்வெட்டு நம்மளுக்கு முழுமையா இன்னும் கிடைக்கல. கோலத்துல சிவன் நின்னுகிட்டு இருக்க திருமால், பிள்ளையார் சிலைகள் பாறை செதுக்கப்பட்டிருக்குது. சில சிலைகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு. முன்னாடி இருந்த நந்தி சிலை சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையே காணல. யாரோ சமூக விரோதிகள் உடைச்ச மாதிரி தெரியுது. படிக்கட்டுகளும் உடைந்த நிலையில் இருக்கு. கருப்பையில் சிவனும் ரொம்ப அழகா இருக்காரு. இதுக்கு தினமும் பூஜை நடக்குது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பாறைகள் எல்லாம் எப்படி உடைச்சி இவ்வளவு அழகான கோயில எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இந்த கோயில நம்ம முழுமையா சுத்தி பார்த்தாச்சு. பக்கத்திலே பாறையில சுனைகள் இருக்குது. இந்த சுனையில இப்பமா நல்ல தண்ணி இருக்குது. இது இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ண உதவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த பகுதி மக்கள் ஆண்டவர் குகைன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான்
நம்பிக்கை தானே எல்லாம். இந்த கோடை விடுமுறையில குழந்தைகளை கூட்டு வந்து இந்த கோயில சுத்தி கட்டுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எனக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மருதையில இருந்து வர்றவங்க சங்கரன் கோயில் பாதையிலனாலும் போலாம். என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? சிவனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி வீடியோலாம் போட முடியும். என்னோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.